ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டைம்ங்கிற மாடியில் பற்றி பார்க்க போகிறோம். யூஸ் டைம் மாடல் பார்க்கணும்னா முதல்ல அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். இம்போர்ட் டைம் அஸ் டீன்னு இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். முதல்ல பிரிண்ட், இப்போ கரண்ட் டைம் அண்ட் லோக்கல் டேட் பார்க்கறதுக்கு டி டாட் லோக்கல் டைம்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. லோக்கல் டைம் இப்போ இதை ரன் பண்ணோம்னா நம்ம அவுட்புட்டில் வந்துட்டு இன்றைக்கி என்ன இயர் 2018, என்ன மந்த்து 12 மாதம், என்ன டே 20 என்ன மணி 11 நிமிஷம் ஹாலு செகண்ட் 3 எத்தனாவது வீக் டே 3வது வீக் டே எத்தனாவது இயர் டே அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸோடு வந்துடும். இது இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 11:15, இங்கேயும் மணி 11:15 தான் இருக்குது. இப்போ அடுத்தால என்ன ஃபங்க்ஷன்னா இதை கமாண்ட் லைனாக மாற்றிடுவோம். அப்புறம் ரெண்ட் டி டாட் கிளாக், இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். 0.43, அதாவது இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதுக்கு இவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துருக்கு. இப்போ டி டாட் கிளாக், இதுக்கு முன்னே ஒரு லைன் கொடுத்துருந்தேன், பிரிண்ட் ஹலோ, இதுக்கு அப்புறமும் ஒரு லைன் கொடுத்துருந்தேன், பிரிண்ட் எண்ட். இப்போ என்னென்னா இந்த ரெண்டு லைன் எக்ஸிக்யூட்டிவ் ஆக எத்தனை செகண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஹலோ எக்ஸி 0.44748 செகண்ட்ஸ் எடுத்துருக்கு. இப்போ இதே வேணால் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பிரிண்ட் டி டாட் ஸ்லீப். ஸ்லீப்னா ஒன்றும் இல்லை, நம்ம இதில் ஆர்கியூமெண்ட்டாக எத்தனை செகண்டுன்னு பாஸ் பண்ணணும். நான் இப்போ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணேன், பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணேன். இப்போ என்ன ஹலோலேருந்து ஒரு நிமிஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். பார்த்தீங்கன்னா ஃபோ அப்ளையோட இப்போ டைம் கொஞ்சம் கூட எடுத்துருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நிமிஷம் இங்கே ஸ்லீப் பண்ண ஸ்லீப்னா ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் கழிச்சு அவுட் புட் வரும். அது வர ஸ்க்ரீனை நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸ்லீப் வந்து ஒன்றுமே ரிட்டர்ன் பண்ணல, நன்னா ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நம்ம பிரிண்ட் கொடுக்க வேண்டாம். இப்போ ரன் பண்ணோம்னா ஹலோ பிரிண்ட் ஆகுது. இதுலேருந்து ஒரு செகண்ட் கழிச்சு 4.22 அவுட் புட்டில் வருது. இதே நான் செகண்ட்ஸ் இப்போ கூட்டுதேன், 10 செகண்ட்ஸ் கொடுக்கேன். இப் ஐயோ இப்போ ரன் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10 வரும் வா வந்துருவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கு, இதுதான் ஸ்லீப்புங்கிற ஃபங்க்ஷன். இப்போ டி டாட் கிளாக்கை வேணால் நம்ம ஒரு வேரியபிளில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன செய்யப்போனா ஏ ஈக்குவல் டு டி டாட் கிளாக்கு. இந்த இடத்துல என்ன செய்யப்போனா ஒரு யூசர்லேருந்து ஒரு இன்புட் வாங்க போகிறேன். ஏ ஈக்குவல் டு ஒரு இன்டீஜர் வாங்க போகிறேன், இன்ட் ஆஃப் இன்புட். ஒன்றும் ஸ்க்ரீனில் ஆற வேண்டாம். இப்போ என்ன செய்யப்போறோன்னா இந்த இடத்துல பி ஈக்குவல் டு இன்னொரு கிளாக் ஆரம்பிக்க போகிறேன், டி டாட் கிளாக். கிளாக் இப்போ என்ன செய்யப்போனா பிரிண்ட் யூ டேக் டைம் டு ரெஸ்பாண்ட் இப்போ அதாவது அவர் இன்புட் கொடுக்க எவ்வளோ செகண்ட்ஸ் அவர் எடுத்திருக்காருங்கிறத நம்ம அவுட்புட்டில் ப்ரிண்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஓப்பன் பண்ணது சிங்கிள் கொட்டேஷன். அப்போ இப்போ இதை நினச்சோம்னா ஏவியும் பியும் கழிச்சிட வேண்டியதான். ஏ மைனஸ் பி, நான் நெகட்டிவில் வரும், அப்போ பி மைனஸ் ஏ கரெக்டாக இருக்கும். இப்போ ரன் பண்ணுவோம் ஹலோ. ஓ 10 செகண்ட்ஸ், அதை எடுக்க மறந்துட்டேன், அதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ ரன் பண்ணுவோம். இல்லை கேக்கு இன்புட் கேக்கு, ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இப்போ 5, இப்போ யூ டேக் மைனஸ் வருது. அப்போ பார்த்து தான் பண்ணுவோம். 4 செகண்ட்ஸ் எடுத்துருக்கு நம்ம இன்புட் கொடுக்க. ஏ மைனஸ் பி இப்போ கரெக்டாக இருக்கும். இன்புட் கேக்கு ஒரு 2 நிமிஷம் நின்று எடுத்து கொடுப்பேன், என்ன வந்து பார்ப்போம். 4 கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் எடுத்துருக்கோம் ரெஸ்பாண்ட் பண்ண. இதுதான் டைமில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அடுத்தால என்ன பார்க்கணும்னா டேட் டைம். டேட் டைம்ங்கிற ஒரு மாடல் இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிட்டு இப்போ டேட் டைமை கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரண்ட் டேட் அண்ட் டைம் பிரிண்ட் பண்ணேன், பிரிண்ட் டி டாட் டேட் டாட்
டூடே இன்றைக்கி உள்ள டேட் பிரிண்ட் பண்ணி வைக்க டூடே ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரன் பண்ணோம்னா இன்றைக்கி உள்ள டேட் வந்துட்டு 2018 12 இதுதான் தேதினு. இப்போ இதை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏ ஈக்குவல் டு இப்போ இதே மாதிரி இன்னொன்று க்ரியேட் பண்ண போகிறேன். காப்பி பி ஈக்குவல் டு பேஸ்ட். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ரெண்டு டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறேன். ரெண்டுமே ஒரே டேட்னால அவுட்புட் நம்மளுக்கு ஜீரோ தான் வரும். பிரிண்ட் ஏ மைனஸ் பி. இன்றைக்கும் இன்றைக்கும் உள்ள டேட் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது என்ன ஜீரோ தான் வரும். பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ட்ரெல்ல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.